அனைவருக்கும் வணக்கம் அன்பே சிவம் அன்பே ஆனந்தம் அன்பே வாழ்க்கை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அச்சய லக்கணத்தில் வந்து இந்த வாஸ்து முறைகளை எப்படி ஆய்வு பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நம்ம ஜாதம் பார்க்குற மாரி தான் எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு லக்கண பாவத்துக்கு நாலாம் பாவகம் அவருடைய வீடு மனை வண்டி வாகனம் தாயார் இப்படி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கக்கூடியது அச்சை லக்கணம் வந்து உதாரணமாக மேஷை லக்கணத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு இன்றைக்கி உதாரணமாக வந்து சிம்ம லக்கணத்தில் ஏஎல்பி லக்கணம் இந்த ஏஎல்பி லக்கணம் சிம்ம லக்கணம்னா சிம்ம லக்கணத்தில் இந்த நாலாம் வீடு எடுத்துக்கணும் நாலாம் வீடு யாரோட வீடு சிம்மம் கன்னி அடுத்தது துலாம் விருச்சகம் இந்த விருச்சகம் வந்து வீ வீடு இந்த விருச்சகத்தோடய அதிபதி செவ்வாய் பலமாக இருக்காரா பலமாக இல்லையா அதில் வந்து நட்சத்திரம் மூணு நட்சத்திர பாதம் அந்த மூணு நட்சத்திர பதம் வந்து விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னா குரு சனி புதன் இந்த மூணு நட்சத்திர அதிபதிகள் வந்து பலமாக இருக்காரா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் இந்த பத்து வருட காலங்கள் சிம்மலக்கணத்தில் போகக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஜாதகருக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள தொடர்புகள் எப்படி இருக்குது இந்த வீட்டோட மனை எப்படி இருக்குது அதாவது குரு பகவான் நல்லா இருக்காரா அடுத்தது வரக்கூடிய சனி பகவான் நல்லாயிருக்காடா புதன் பகவான் நல்லா இருக்கா இப்படி நம்ம இந்த மாதிரி அமைப்புகள் வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே அந்த ஜாதத்தில் வீட்டில் பிரச்சனை நாலாம் பாவத்தில் பிரச்சனை இருக்குது நாலாம் வீட்டில் வந்து அந்த பாவம் இயங்க முடியும் இயக்க முடியும் அதை மாற்ற முடியும் பாவகமாக அமைந்தால் அந்த ஜாதகத்தில் வந்து உண்மையிலேயே மாற்றி அமைத்தால் அந்த வீடு யோகமாக மாறும் அந்த வீட்டில் வந்து வாஸ்துகளை வந்து ஏதோ ஒரு பொருள்களை வைத்தால் அந்த வீடு மாறும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சோம்னா அறிந்து அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் இந்த வாஸ்தில் வந்து சிறப்பு அதாவது ஒரு வாசத்துலேயே ஒரு பெரியாள் இருப்பாங்கள்ல அவங்கள என்ன பண்ணணும் ஐயா இந்த வீட்டில் உண்மையிலே பிரச்சனை இருக்குது நீங்கள் போய் இந்த வீட்டு வாஸ்துகளாக சரி சரிமுறை பண்ணுங்கள் அந்த ஜாதகருக்கு நாலாம் பாகம் பாதிக்கப்பட்டு அந்த மனையும் பாதிக்கப்பட்டு நாலாம் வீட்டு அதிபதியான லக்கணம் லக்கணமும் பாதிக்கப்பட்டு நட்சத்திர புள்ளியும் பாதிக்கப்பட்டிருந்தால் நம்ம எந்த வாஸ்து நிபுணர்களை கொண்டும் அந்த வீட்டை மாற்ற முடியாது அதை விட்டு என்னென்னா ஐயா வா மாற்ற முடியும்னு இருந்தால் அந்த ஜா உண்மையிலே வாசில் கலையில் நிபுணத்துவம் பெற்றவர்களை அனுப்பி அந்த வீட்டை மாற்றி அவர்களை யோகம் வைக்கலாம் அந்த அந்த கிரகங்கள் பலம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சரி பண்ண முடியுமோ இதுதான் உங்களுடைய ஜாதகம் இந்த பத்து வருடத்துக்கு நம்ம என்னென்ன பண்ண போனோம் இந்த ஒரு வருடம் ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாளில் என்ன பண்ண போகிறோம் நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாளில் என்ன பண்ண போகிறோம் அடுத்த நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படி நம்ம முடிச்சுட்டு நம்ம இந்த பத்து வருஷத்தை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அதை வந்து சரியாக கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம வந்து இந்த நாலாம் பாவமான ஆய்வு இல்லை வீட்டோட ஆய்வு இல்லை மனையோட ஆய்வு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை ஜாதகருக்கும் வீட்டுக்கும் உள்ள தொடர்புகள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன நல்லது கெட்டது இதை வந்து நம்ம சொல்லும்போது இதேமாரி பன்னெண்டு முறைகளும் இந்த பன்னிரெண்டு பாவகத்துக்கும் இதே தான் ப பலன் அதாவது அதாவது ஜாதகருக்கும் வீட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன இந்த ஜாதகருக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள தொடர்புகளில் நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு இந்த ஜாதகருக்கு இதை மாற்றினார் யோகம் பெறுமா அவயோகம் பெறுமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை மாற்ற சொல்லலாம் இல்லைன்னா அவங்களுடைய பொருள் கால விரயத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த அச்ச இலக்கண பத்ததியில் நம்ம பார்க்கக்கூடிய வாஸ்து முறைகள் நிறைய இருக்குது இந்த வாஸ்து முறைகளில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம ஆய்வு செய்த விஷயத்தை வந்து ஒரு புத்தகமாக எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கோம் அந்த புத்தகத்தோட தனிப்பதிவு கண்டிப்பாக வரும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த வீட்டோட அமைப்பு என்னவா சூழ்நிலை அமையணும் அப்படிங்கிறத நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக அச்ச இலக்கண வாஸ்து முறைகள் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்